கும்பராசி அன்பர்களே, மிகவும் துடி துடிப்பான, சுறுசுறுப்பான, கூர்மையான அறிவாற்றலும் உங்களுக்கு நல்ல புகழ்களை எல்லாம் தேடி தந்திருக்கிறது. உங்களுடைய யோசனைகள் எல்லாம் பிறருக்கு நல்ல முறையிலே பயன்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி இருக்கிறது. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடம் தனம் வாக்கு கல்வி கண் குடும்பம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதியான குரு பகவான், பிறகு பதினொன்றாவது இடமான லாபம் வெற்றி உச்சமான சந்தோஷம் அல்லது சாதனைகளை கொடுக்க வேண்டிய அந்த இடத்திற்கு அதிபதியான குரு பகவான், பஞ்சமஸ்தானமான மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காவது பாதங்களும் சதயம் முழுதும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லக்கூடிய பாதங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு உரியதாகும். இந்த குரு பகவானுடைய நிலை இருக்கிறதே, இந்த சஞ்சாரம் இருக்கிறதே, ஐந்தாவது இடம் என்று சொன்னாலே பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், மந்திர சித்தியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், பொழுதுபோக்கான விளையாட்டான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் என்று கூட சொல்லலாம். அந்த ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு தனம் புகழ் வெற்றி வருமானம் குடும்பத்திலே சுமூகமான பலன்கள் எளிதாக கொடுப்பார். சாதாரணமான முயற்சிகளிலேயே உங்களுக்கு மிகவும் உச்சமான சந்தோஷத்தை கொடுத்து கொடுப்பார். ஆனாலும் இந்த குரு பகவானுடைய அந்த சஞ்சாரம் இருக்கிறதே மூன்று நட்சத்திரங்களிலே சஞ்சாரம், செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் ஏற்படும் பொழுது என்ன நடக்கும் என்று பார்ப்போம். 28/5/2013 முதல் 26/6/2013 வரை செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது செவ்வாய் கிரகமானது உங்களுடைய மூன்றாவது இடம் பத்தாவது இடம் இந்த ரெண்டு இடத்திற்கும் அதிபதி, அந்த வேலையை செய்வார். அப்போ சில மாறுதல்கள் முயற்சிகள் கை நழுவி வீணாகிவிடுவது, நேரம் உழைப்பு தனம் வீணாகிவிடுவது, திரும்பவும் செய்த வேலையே செய்வது, அதில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இவைகள் எல்லாம் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பிறருக்கு பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான அதிகமான பழுவை கொடுப்பார்கள். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் இதெல்லாம் சாதாரணமான வேலை எனக்கு என்று நினைத்திருக்கக்கூடியவர்கள், நான் இதை இப்படி செய்தால் எனக்கு இப்படி நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுடைய நம்பிக்கையில் ஒரு காரியத்தை செய்ய போனால் அவைகள் நல்ல பலன்களையோ எதிர்பார்த்த ஒரு வெற்றியையோ கொடுக்காது. கவனமாக இருக்க வேண்டும். உறவுகள் ஆரோக்கியத்தில் குழப்பம் ஏற்படும். சிறு சிறு மருத்துவ செலவினங்களை ஏற்படுத்தலாம். மற்றபடி ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் 26/6/2013 முதல் 29/8/2013 வரை குரு பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் அந்த ராகு பகவான் இருக்கக்கூடிய தற்போதைய நிலை துலாம் ராசியாக சனி பகவானுடன் கூடி இருப்பதினாலும் உங்களுக்கு ஒன்பதாவது இடம் மற்றும் அந்த ஒன்பதாவது இடத்திலே சனி பகவானுடைய, அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவானுடைய ஒரு சேர்க்கை இருக்கிறதே, இரண்டும் பாவகிரகங்களாக அமைந்திருந்த போதும் கூட சனிவத் ராகு குஜாவத் கேது என்று சொல்வார்கள். சனி பகவான் ராகு மாதிரி வேலை செய்வார் அல்லது அவருக்கு ஒப்பானவர். ராகு பகவான் சனி மாதிரி வேலை செய்வார். இவர்களுடைய சேர்க்கை ஒன்பதாம் இடத்தில் இருப்பதினாலே நல்ல பலன்களையே கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவரே சனி பகவான் ஆனதினாலே ராகுவினுடைய சேர்க்கை உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களையே கொடுக்கும். தொந்தரவுகள் இல்லை. எப்படி என்றால்,
குடும்பஸ்தானமும் தனஸ்தானமும் மேம்படும். குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகி சுபிக்ஷமான நிகழ்வுகள் ஏற்படும். அந்த புரிந்து கொள்ளுதல் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறத, கணவன் மனைவியாகட்டும், பிற உறவுகளில் ஆகட்டும், பிறர் உங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல பலன்களை அளிப்பார்கள். மற்றபடி உங்களுடைய தெய்வீக வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். சில குருக்களின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பாதை வழி கிடைக்கும். ஒரு ஆலோசனை சிறப்பாக உங்களுக்கு கிடைத்து அதனை நீங்கள் பின்பற்றுவதனாலே உங்களுக்கு ஒளி கிடைக்கும். மற்றபடி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் 29/8/2013 முதல் 13/11/2013 வரை அவர் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் ஏராளமான செல்வ குவிப்பும் பொழுதுபோக்கான சில கழிப்பும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்வையும் கொடுக்கும். உறவுகளிலே மேம்பாடு, சுபகாரியங்கள் சரியாக நிகழ்தல், லாபமான காரியங்கள் உங்களுக்கு வந்து சேருதல், இவைகளெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக உண்டு. மற்றபடி குரு பகவானுடைய நட்சத்திரத்திலேயே அவர் வக்ரகதி பெறுகிறார். 13/11/2013 முதல் 27/1/2013 வரை இது அந்த அளவிற்கு உகந்த பலன்களை கொடுக்காது. நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் திடீரென்று ஏதோ ஒரு காரணத்தினாலே அப்படியே உட்கார்ந்து விடுவது. உங்களுடைய முயற்சி அல்லது ஆக்கபூர்வமான செயல்பாடுகள் எல்லாம் அப்படியே முடங்கி போவது, இவைகளெல்லாம் ஏற்படுத்தும். இந்த திடீர் மாற்றங்களினால மனக்கவலைகள், தன இழப்புகள், உறவுகளிலே சிக்கல்களும் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி குரு பகவான் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் வக்ரகதி பெறக்கூடிய காலம் 27/1/2014 முதல் 12/3/2014 வரை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று கடினமான பலன்கள் ஏற்படலாம். வாகனங்களிலே செல்லும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பிறரிடம் நீங்கள் பேசும் பொழுது, வாக்குஸ்தானத்தில் இருப்பதையானவர் அப்படி வக்ரம் பெறும் பொழுது நீங்களாகவே வாக்கை கொடுத்து மாட்டிக்கொள்வீர்கள், அல்லது நீங்கள் பிறருக்கு வாக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திணறுவீர்கள். அதனாலே தன இழப்பும் மரியாதைக்கு பிரச்சனையும் ஏற்படும். பிறகு வரவேண்டிய லாபங்கள் வராமல் போகக்கூடும். கவனமாக இருக்க வேண்டும். குரு பகவான் ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலேயே நேர்கதி பெறும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். 12/3/2014 13/4/2014 வரைக்கும் அந்த நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கும். பிறகு குரு பகவான் 13/ஏப்ரல்/2014 13/ஜூன்/2014 அதாவது வேறு ராசிக்கு செல்லக்கூடிய காலம் வரைக்கும் சுபிக்ஷமான நல்ல பலன்களையே கொடுத்து மன மகிழ்வை, குடும்ப சந்தோஷத்தை, தனம், உத்தியோகம், வருமானம், தொழில் இவற்றில் மேம்பாட்டையும் கொடுத்து வளமையான வாழ்க்கையையும் மனதிலே நிறைவையும் கொடுக்க இருக்கிறார். மற்றபடி உங்களுக்கு பரிகாரமானது துர்கையினுடைய வழிபாடு வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளிலே எலுமிச்சை பழத்திலே தீபம் ஏற்றி வழிபடுங்கள், உங்களுக்கு சிறப்பான பரிகாரமாகும். திருமாலுடைய வழிபாடு நல்லதொரு பலன்களை கொடுக்கும். சுபிக்ஷமாகட்டும்.